வணக்கம். நான் சௌந்தரராஜன், கோவையிலிருந்து. என்னை இப்பூ உலகிற்கு உண்டாக்கிய என் தாய் ருக்மிணி அம்மையாருக்கும் தந்தை திரு நாகராஜர் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, அனைத்து குருமார்களுக்கும் ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கூறி என் உரையை துவக்குகிறேன். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறதும், கிரகங்கள் சரியில்லைன்னா ஜோதிடர்கிட்ட போகிறதும் இந்த நாட்டின் இந்த சமூகத்தின் ஒரு வழக்கமாகவே இருக்குது. அதுக்கு நானும் விடுவிலக்கில்லை. இப்போல்லாம் பிரச்சனை சொல்லி வரும்போது இருந்ததுன்னா உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோதிடர் போகிறது ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோதிடம்ன்றது எனக்கு ஒன்றும் தெரியாது. 20 வருஷம் அயல்நாட்டில் வேலை பார்த்துட்டு 2019 இந்தியா வந்தப்போ மேற்கொண்டு வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல என்னால். ஏகப்பட்ட தொழில் பண்ணியாச்சு இருக்கும்போது. அதெல்லாம் திரும்பி இப்போ எடுத்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ள டெக்னாலஜிக்கு என்னை அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டயத்தில் தான் எனக்கு 2020 வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எனக்குள்ளேயே நிறைய நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போயும் என்னோடய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியத்தை போய் பார்த்தப்போ உங்களுக்கு நேரம் தெரியல, அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவர்களுடைய பதிலெலாம் வந்து அவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லாமல் இருந்துக்கிட்டு நான் இன்னும் நிறைய தேடல்களுக்கு தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த டயத்தில் தான் என்னோடய அண்ணன் திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஏஎல்பி ஜோதிடம் பயின்று வருவதாகவும், அதை நீயும் கற்றுக்கோ உனக்கு நல்லாயிருக்கும், அண்ட் தென் உனக்கு ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு பாக்கியமாகவும் இருக்கும் அப்படின்ற சொன்னாப்பில் அவர் நிறைய வீடியோக்கள்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ஏஎல்பி பற்றி மிகச்சிறந்த ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. அண்ட் தென் இதுலேயும் நம்மளும் ஜாயின் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதல் வந்தது. நானும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ஐயா பொதுகுடைமூர்த்தி ஐயா அவர்களின் வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு தரம் நீம் கரவலி பாபா பற்றி சொல்லும்போது எனக்கு அந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்லாவே உடம்பு புல்லரிச்சது. என்னைய ஒரு குருவிட்ட சரியான குருவிட்ட தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மனசுக்குள்ளேயே அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நீம் கரவலி பாபாவோட ஃபோட்டோவையும் வாங்கி வீட்டில் மாட்டினேன் நான். பிறகு இன்னொரு நாள் மென்பொருள் 16/10 வாங்கிட்டேன். அந்த மென்பொருளை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சம்பஸ்டார் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சம்பஸ்டார் அந்த வீடியோவில் லைவாக வந்து பலன் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த பலன் கேட்கும்போது யாருக்கு ஏஎல்பி மகரம் போகுதோ அந்த வீட்டில் வந்து சனி கேது ஆகியவை சம்மந்தப்பட்டு இருந்தால் அவங்க வந்து ஜோதிடம் பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வாக்கு சொல்லியிருப்பார். அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது நான் இந்த வகுப்புக்குள்ளே நுழையிறதுக்கு. எனக்கும் மகர லக்னம் தான். அதில் வந்து சனி, கேது, செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறது. 2 வீட்டில் வந்து சூரியன், சுக்கிரன், குரு ஆகியவை இருக்கிறது. நான் மிகுந்த ஆர்வத்தோடு எல்லா வகுப்பையும் கற்றுக்கிட்டு ஆர்வமாக இந்த ஜோதிடக்கலையை பயந்து வருகிறேன். இந்த மென்பொருளை இயக்கி தருகிறார்கள், மிகவும் நன்றாகவே இருக்கிறது. எல்லோருக்கும் இப்போ பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த அளவு என்னை உயர்த்திவிட்ட ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. எல்லா குருமார்களுக்கும் மிக்க நன்றி. பொதுவுடைமூர்த்தி ஐயாவை கோவையில் 4/11 அன்று நேரில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது, குருவை நேரில் சந்தித்தது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது எனக்கு.
ஜாதகங்களை கணித்து கோச் அமிர்தலாவண்யா மேடத்துக்கு அனுப்பி நல்லா இருக்காம ஏதாவது டவுட் இருக்கா இல்லாட்டி ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்லாம் சொல்லி சொன்னப்போ அவங்க சொன்ன கரெக்ஷன்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஈடுபாடு நிறையவே உண்டாக்கியது. என்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் பலவற்றையும் நான் வந்து பின்னோக்கி போய் பார்த்து அது எல்லாமே கரெக்டாக இருக்கிறத பார்த்து மிகுந்த ஆச்சரியமாக இருங்க. என்னோடய இதோட கற்றுக்கணும், மேலே படிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலுக்கு நிறையவே ஆளாயிருக்கேன். நல்லபடியாக பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய உரையை நிவர்த்தி செல்கிறேன். எல்லா குருமார்களுக்கும் கோச்சு அமிர்தலாவண்யா அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் தாய் தந்தையர் அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன். நன்றி.